பிரைஸ் எல்லார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஏழாவது மாதத்தின் இந்த முதல் நாளிலே உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த டிவைன் ப்ராமிஸ் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நேரத்தில் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒன்பதாவது சங்கீதத்தில் இப்படி வசனம் பார்க்கிறோம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இந்த நாளிலும் கூட முழு இருதயத்தோடு, அறகுறையா அல்ல, முழு இருதயத்தோடு நம்ம உயர்த்தும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை யூஸ்அப் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அதிசயங்களை அற்புதங்களையும் கர்த்தர் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்ம தொடர்ந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். புதிய பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முழு பலத்தோடு நம்மகிட்ட எவ்வளவு பலம் இருக்கோ முழு பலத்தையும் கர்த்தருக்காக நம்ம செலவழிக்க போகிறோம். நீங்களும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு பாடல், எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் என் உயிர் உள்ள நாள் வரையில். சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஒருவேளை வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சேர்ந்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி அவரை உயர்த்துவோம். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் சொல்லுங்க நீங்களும். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளை, தேவன் அவர் தீபமாய் நம்மை தேய்ச்சினாரே, இருளான நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார், இந்த புதிய மாதத்திலையும் ஜீவன் தந்திருக்கிறார் சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேய்ச்சினார், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் நம்மை தேய்ச்சினார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் சொல்லுங்களேன். ஆமே, எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த ஆண்டில் பாதி ஆண்டை நம்ம இந்த நாளில் கடந்து இருக்கிறோம். ஏழாவது ஆண்டை பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் நோய்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். இந்த ஒன்னாம் தேதி எத்தனை பேர் நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆமென். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான், வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டா. ஓ, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை, எத்தனை சந்தோஷம் என் வாழ்க்கையில நீ எங்களுக்கு செய்திருக்கீங்கப்பா. ஓ, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவை ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், என் ஆற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். நம்முடைய எல்லா பழைய வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்றி அவருடைய ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து ஒரு புதிய மனுஷனாய் அவருக்குள் வாழ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் கிருபை செய்திருக்கிறார். அவர் மாத்திரமே அந்த துதிக்கு பாத்திர சொல்லுங்க. எஸ், ஓ,
சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் இந்த புதிய மாதத்துல சொல்லுங்க, எத்தனை சந்தோஷம் என் குடும்பத்துல எங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாவே புது பாட்டு என்ன இயேசு தருகிறா. இந்த நாவே புது பாட்டு, எத்தனைவருடைய நாவல புது பாட்டை கத்து தருகிறா, அவரை துதிக்கிற துதியை கத்து தருகிறார் சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஒரு பாட்டு என்ன இயேசு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை சேர்ந்து கர்த்தரை புதிய மாதத்தை உயர்த்தி என்ன இயேசு தருகிறா. சேர்ந்து சொல்லுங்க, தந்தை தாயும் தந்தை தாயும் நண்பருற்ற யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் அன்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நான் அவரை பாடும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம், அவரை உயர்த்தும் பொழுது நமக்கு சமாதானம். அதை தருகிற ஒரே தேவன் நம்முடைய இயேசு மாத்திரமே. என் இயேசு தருகிறாரோ. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். யார் யார் நடத்துகிறார் என்பதை நீங்க பார்க்க வேண்டாம். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாக நம்ம உயர்த்து கொண்டு இருக்கிறோம். அதை மாத்திரம் நீங்க பார்த்து உயர்த்துங்க. என் வாழ்க்கையில எத்தனை நன்மை செய்திருக்கீங்க. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாவில் சொல்லுங்க, ஒரு பாட்டு என்ன இயேசு தருகிறா. இந்த நாவில் இயேசுவே நல்லவரே, இயேசு தருகிறா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா நல்லவர். அல்லேலூயா லூயா ஓ ஆ. அல்லேலூயா ஆ. அல்லேலூயா. துதிக்கிற வேலையில விடுதலை, துதிக்கிற வேலையிலே நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் தருகிற இயேசு. ஆ அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில ஆறு மாதங்களிலும் கர்த்தர் நன்மை செய்த இந்த ஏழாவது மாதத்தை தகப்ப நம்ம காண கிருபை செய்திருக்கிறார். அப்படி இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவரை உயர்த்த எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்தீங்க ஈசப்பா. இந்த ஆறு மாதங்களிலும் இந்த ஆண்டுல ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்தது உங்க கிருபை மாத்திரமே. என்னை நடத்தினது உங்க கிருபை மாத்திரமே. எனக்கு ஜீவன் தந்தது உங்க கிருபை மாத்திரமே. உமை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய தேவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் அவரை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்க. உம்மை போல் தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை சொல்லுங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சதது உயர்த்தி பார்த்திர நீரே இயேசுவே. நீ பா
மனிதரே, எல்லா மகிமையும் கனம் அவர் ஒருவருக்கே பாத்திர நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே, மீண்டும் ஒரு முறை பாத்திர நீரே அம்மா. இயேசுவே நீர் பாத்திரரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை நன்மை செய்கிறது. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. எங்களோடு சேர்ந்து நீங்களும் உயர்த்தி, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. பாத்திர பாத்திர புதிய மாதத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உம்மை பற்றி, ஆண்டவரே ஒரு ஐந்து பேருக்காவது இந்த மாதத்தில் நான் உங்களை பற்றி சொல்லணும். ஆண்டவரே ஒரு ஐந்து பேராவது இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள நான் வழி நடத்த எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் எங்களுக்காய் வாழ்ந்து போவது அல்ல, உங்களுக்காய் வாழ்வதற்கு உங்களுக்கென்று பிரயோஜனமான காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, உமக்காய் உங்க நாமம் சொல்லுவோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உடைய மாறாத கிருபை உங்க தயவு எங்களை வழி நடத்தட்டும், தேவையான சுக பலன் பாதுகாப்பு உண்டாகட்டும். உண்மை அறியாத ஜனங்களையும் அறிந்து கொள்வதற்கு எங்களையும் கருவியா நீர் இந்த மாதத்திலே பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்களை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. டிவைன் ப்ராமிஸ் பேர்ந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை சேர்ந்து ஆராதித்தோம், அவரை உயர்த்தினோம். இந்த நேரத்தில் கூட ஒரு சின்ன வார்த்தையை இந்த நாளில் நம்ம கேட்க போகிறோம்.
62 சங்கீதத்திலே 5 வசனத்திலே நம்ம 2 பகுதியை வாசிக்கும் பொழுது, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மளுடைய இடைப்படுகிற ஒரு காரியம், நாம் நம்புகிறது அவராலே வரும். ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் பல காரியங்களை நீங்கள் மனதில் சிந்தித்து வைக்கலாம். இந்தந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த பொருளை எப்படியாவது அந்த மாதத்தில் வாங்க வேண்டும் என்று பல மாதங்களாய் நீங்கள் திட்டம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எதெல்லாம் நம்ம நம்பி இருக்கிறோமோ, எது மேலெல்லாம் இதில் நம்ம இதை எப்படியாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, நாம் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை, நமக்கு அவர் தரணும் என்று நினைத்ததை அவர் நிச்சயமாய் நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபை செய்கிற தேவன். ஆனாலும் சில காரியங்களை கர்த்தர் அந்த வசனத்தில் நமக்கு கற்றுத்தர ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். பல காரியங்களை நம்ம திட்டம் பண்ணி வைத்திருப்போம். இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் நினைப்போம். ஆனால் அது சில நேரம் கால தாமதம் ஆகும் பொழுது நம்மளுடைய சுயத்தினால சில காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், எங்க இவ்வளவு நாள் இருந்தேன், என்னங்க ஒண்ணும் இல்லை, அவர் நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவரை தான் துதிக்கிறேன், அவரை தான் மகிமைப்படுத்துறேன் என்று சில நேரத்தில் நம்ம அறியாமல் நம்முடைய சுயத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தூஷிக்கிற நிலைமையில ஆகுறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் நம்புகிறது அவராலே வரும், அது அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நாம் கற்றுக்கொள்வது இல்லை. அதன் இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளாமலே நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை சில நேரத்தில் தூஷிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் உண்டு. அந்த வசனத்தில் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கற்றுக்கிறது புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம், அமர்ந்து இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், எந்த ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருக்கிறோம், அதை எனக்கு வேணும்னா ஆண்டவர் சொல்றாரு, அமர்ந்திரு, அந்த காரியம் நிச்சயமா வரும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள, வீட்டில் எது வாங்கினாலும் அவரிடத்துல வைத்து நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை நன்மையாய் வாய்க்க பண்ணுகிற இயேசு நமது மத்தியில உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒருவேளை வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் எனக்கு வந்து ஒரு பல்சர் பைக் வேணும் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் உடனே போய் வாங்கி கொடுக்குறதுக்கு திறானு இருக்கலாம். ஆனால் வாங்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அதற்கு அவன் தகுதி பெறவில்லை. அவன் படிக்கிறது எல்கேஜி, அந்த பைக்கு அவன் வந்து என்ன செய்ய முடியாது, ஓட்டிக்கிட முடியாது, அது பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும், நமக்கு ஒரு பொருளை ஆண்டவர் தரணும், நம்ம விரும்புகிறதை தரணும், ஒரு காரியத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம ஒருவேளை துடிக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இதை கொடுத்தா இது நிமித்தம் உடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்காதா, இந்த பொருளை இப்போ நம்ம கொடுக்கும் பொழுது இது ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சில காலம் நினைச்சிவார், அதுக்கு தகுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் நினைச்சிவார், தள்ளி போடுவார். அதை நம்ம அறிந்து கொள்ளாம நம்மளுடைய சுயத்துல சில நேரம் ஆண்டவரை நம்ம என்ன பண்றது உண்டு, வேதனைப்படுத்துவது உண்டு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வசனம் தான், நாம நம்புகிறது அவரால் வரும். எப்பொழுது வரும்? அமர்ந்திருக்கும் பொழுது வரும். ஆண்டவர் தான் சொல்றாரு, அமர்ந்திருங்க, கொஞ்ச நாள் அமர்ந்திருங்க, நான் அதை தருவேன், நிச்சயமா தருவேன். அவர் தரும் பொழுது அதை நமக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமா ஆண்டவர் மாற்றுவார். வேதத்துல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சுற்றி காட்ட நான் விரும்புகிறேன். அன்னாள் என்கிற ஒரு வேதத்துல ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனைப்பட்டு வாழ்க்கையில அவ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்காம ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாராலும் தூஷிக்கப்பட்டு அவருடைய கணவர் அவரை நேசித்த பொழுது கூட அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவருடைய சக்களத்தை ரொம்ப மனவேதனைப்படுத்தினபடினால என்ன பண்ற அண்ணால் ஆலயத்துல போய் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துல போய் அமர்ந்திருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அந்த அண்ணால் அவர்களுடைய அந்த பகுதி, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க, புரியும். அந்த அண்ணால் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துல போய் அமர்ந்திருந்து மனம் கசந்து அழுறாங்க ஒரு காரியத்திற்காக. என்ன காரியம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பாக்கியத்துக்காக உட்காந்து அழுறாங்க. பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு அந்த ஒரு இடத்துல ஒரு பகுதி நீங்க வாசிக்கும் பொழுது. ஒருவேளை அண்ணால் வந்து இதுக்கு முன்பதாக பல முயற்சி எடுத்திருக்கலாம், பல வழிகளை முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா அதுல ஒரு வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்,
ஒன்று சாமுவேல் 1:5 பார்க்கிறோம், அன்னாளை சிநேகித்தபடினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஒரு குறையும் வைக்கல, அவங்க ஹஸ்பண்ட் நல்ல விதத்துல அவங்களை பராமரிச்சிருக்காங்க. ஆனாலும் திருப்தி இல்லை, வாழ்க்கையில தேவையான காரியம் இல்லாதனால திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் வேதம் சொல்லுகிறது. நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், ஒருவேளை ஆண்டவர் இடத்துல சில நேரம் நெருங்காம நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வர வேண்டிய தடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருப்பாருங்க. ஒருவேளை நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கலன்னு நினைக்கலாம், கர்த்தரோடு நமக்கு இன்னும் நெருக்கம் இல்லை, கர்த்தரோடு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருக்கும். அதனாலதான் ஆண்டவர்களை தடை பண்ணி வச்சிருக்கலாம். அன்னால் என்ன பண்றாங்க, ஆலயத்துல போய் மனம் கசந்து அழுறாங்க, ஆலயத்துல போய் அமர்ந்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற எங்கேயும் இல்லை, போயிட்டாங்க ஆலயத்துக்கு, அவருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறாங்க, மனம் கசந்து அழுறாங்க. அப்பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள அந்த போதகர் ஏலி பார்க்கிறாரு, என்ன அந்த அம்மா குடிச்சிட்டு இங்க வந்து இருக்கிறாங்க, ஒருவேளை நீங்க புலம்புகிற அந்த புலம்பல், நீங்க அழுகிற அழுகை, நீங்கள் படுகிற அங்கலாய்ப்பு பிற மனிதர்களுக்கு அது ஒருவேளை கேலி கூத்தாக தெரியலாம். நீங்க எதுக்குமே கலங்காதீங்க, நீங்க எதுக்குமே திகையாதீங்க, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து ஊற்றுங்க. பிற்காலத்துல பார்க்கிறோம் அந்த அண்ணால் அதுக்கப்புறம் துக்க முகமாகவே இருந்ததில்லை, அதுக்கப்புறம் அந்த அண்ணால் துக்க முகமாகவே இருந்ததில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய பாதத்துல போய் அமர்ந்திருந்த ஒரே காரணம் தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறா, எந்தெந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் கூட தடைப்பட்டு இருக்கலாம், அவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்திருக்க நேரம் கொடுக்காதபடினால ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக நீங்க இருக்கலாம். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், அவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்திருந்த நேரங்களை செலவழிக்கும் பொழுது எந்த ஆசீர்வாதம் தடையா இருக்கோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க பண்ணுவார். அந்த 62 சங்கீதத்துல இப்பொழுது நீங்க பார்க்கும் பொழுது புரியும், நாம் நம்புகிறது அவரால் தான் வரும். நம்ம எந்தெந்த காரியத்தை நம்பி இருக்கிறோமோ, எனக்கு இது வேணும், இதை நான் வந்து எப்படியா சுதந்திரிக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க, அவர் நிச்சயமாகவே அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது அதிக நேரம் நீங்க அவரோடு பேசணும், அதிக நேரம் நீங்க அவருடைய பாதத்துல இருக்கணும், அவரை உயர்த்த வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாய் மனிதர்களை உயர்த்துகிற உயர்வு தான் அதிகமா இருக்கு. ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட்ட மனிதர்களை உயர்த்துறதுக்கு எவ்வளவோ லட்சங்கள் கோடிகளை செலவழிச்சு உயர்த்துறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு கிடைத்த 2 நிமிடமா இருக்கலாம், 5 நிமிடமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், நீங்க கர்த்தரை உயர்த்தி பாருங்க, அதோடைய பிரதிபலன் வேற. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேற லெவல்ல பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாத நிலைமையில கூட கர்த்தரை உயர்த்துவதற்கு கொஞ்ச நேரம் நான் செலவழிச்சேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கையில பண்ண, வேற ஒண்ணுமே நான் பண்ணல, பெருசா பண்ணல, பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ ஒண்ணும் கொடுக்கல, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தரை உயர்த்துகிறதை என் வாழ்க்கையில நான் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னை உயர்த்திட்டே வந்திருக்கிறார். இதுவரையும் என் வாழ்க்கையில மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரை உயர்த்துவதற்கு என் நேரத்தை நான் கொஞ்சம் செலவழிச்சேன், அவ்வளவுதான், பெரிய நேரம்லாம் ஒன்றும் செலவழிக்கல, எனக்கு கிடைச்ச நேரத்துல கொஞ்சம் கர்த்தருக்கு அவரை உயர்த்துவதுக்கு செலவழிச்சேன், அவ்வளவுதான். நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில வேணும்னு நினைச்சனும், என் வாழ்க்கையில ஆண்டவரே நான், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை உயர்த்தணும், உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், எதெல்லாம் நான் உயரணும்னு நினைச்சனும், ஆண்டவர் என்ன உயர்த்திட்டு வராரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்புகிறது அவரால் வரும், எப்பொழுது வரும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது. அந்த வசனம் சொல்லுவது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. மனுஷனை பார்த்து நீங்க அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று வராது. எது வரும் தெரியுமா, ஏமாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தான் வரும் மனுஷனை நம்புனீங்கன்னா. ஆனா கர்த்தரை நம்பி நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் வரும். இதுவரையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி இருக்கிறா, இதுவரை நம்முடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்தி இருக்கிறா. இன்னும் சிலவற்றை நம்பி நீங்க ஏங்கிற கொஸ்டின் நீங்க எழுப்பி கொண்டு இருக்கலாம், அமர்ந்து பாருங்க, அதையும் நன்மையாய் வாய்க்க பண்ணுகிற தேவன். கண்களை மூடலாமா, கண்களை மூடலாமா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சில காரியங்களை, ஆண்டவரே இது ஏன் எங்க வாழ்க்கையில தாமதமா இருக்குது, நாங்கள் ஒருவேளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. அந்த தாமதத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் தந்திருக்கிறீர். உடைய பாதத்துல அமர்ந்து இருப்பாதது, ஆண்டவரே அமர்ந்து இருக்காது எங்க வாழ்க்கையில ஒரு குறையா இருக்கு தகப்பனே, அதை நீர் மாற்றி போடுவீராங்க. இதுவரையும் நீர் ஆண்டவரே இந்த 6 மாதங்களும் எங்களுடைய கண்ணின் மணி போல் நீங்க நான் வழி நடத்தினீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்க வாழ்க்கையில இருந்த தீங்குகளை வியாதிகளை மாற்றினீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து
ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை உயர்த்தக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. எதுலெல்லாம் நாங்கள் நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் சுதந்திரிக்க அற்புதம் செய்யுங்க. நீர் கற்றுத்தந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக்கொள்ள கிருபை தாங்க. எந்த ஆசீர்வாதம் தடைபட்டிருந்தாலும், எந்த நன்மைகள் தடைபட்டிருந்தாலும், உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அதை நீர் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்பட்டுட்டோம். எங்களுடைய நாமம் அல்ல, எங்களுடைய பெயர் அல்ல, எங்களுடைய பிரஸ்தாபங்கள் அல்ல தகப்பனே, உங்க நாமம் மட்டும் மகிமைப்பட்டுட்டோம். எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களை வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த அபியாசப்படுத்த கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்திருந்து பாருங்க, நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. காட் பிளஸ் யூ. அங்கே செல்லாது உன் சட்டம், அங்கே நில்லாது வெளிவேசம், அங்கே செல்லாது, 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 செல்லாது. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது வெளிவேசம், அங்கே செல்லாது, 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 செல்லாது. சொல்லுங்க மிஸ்டர், மாடி மேல மாடி கட்டும் மைடிய மிஸ்டர், மறுமையில வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர், ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் மைடியர் மிஸ்டர், சொத்துண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர், புரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ. வெறும் பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. நகையின் மேல நகை பூட்ட வீழ்விடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர், நகையின் மேல நகையை பூட்ட வீழ்விடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர், இனிமேடுக்காய் உடலை போற்றும் மைடியர் மிஸ்டர், அது மண்ணுக்குள்ள மக்கி போகும் தெரிஞ்சுக்கோ சிஸ்டர், புரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ. வெறும் பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் மைடியர் மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர், வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் மைடியர் மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர், பணத்தை பேங்கில் சேர்த்து வைக்கும் மைடியர் மிஸ்டர், அதை அந்த கிறிஸ்து அள்ளி கொள்வா தெரிஞ்சுக்கோ மிஸ்டர், புரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ வராது. வெறும் பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, 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 செல்லாது.
காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது, ஒண்ணுமே செல்லாது.